ஓகே நண்பா, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட சீனியர் லீடர் ஜான்சன்லேருந்து. ஸோ ஜான்சனோட மிஸ்ட்ரி பார்ட்னர் வந்து யாராக இருக்க போகிறாங்க ஃபேஸ்ட் லைனில்? ஏன்னா ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஏஜேயை வந்து போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க, ஆம்புலன்ஸில் வந்து அமுச்சு விட்டுக்கிறாங்க. அண்ட் அந்த சீக்வன்ஸை எது கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, சோலோ சிக்கோ வந்து கிட்டக்கிட்ட 15 feet ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா குதிச்சிருக்காரு. குதிச்சது வந்து ரேமி ஸ்டுடியோ இல்லை வந்து மவுண்டேஜ் ஃபோர்ட் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலோ சிக்கோ வந்து இவ்வளோ ஹைட்லேருந்து ஏஜ் ஸ்டைல் மேலே வந்து குச்சிருக்காங்கன்னு அஃப்கோர்ஸ் ரியலில் குச்சிருக்க மாட்டார், ஆனால் நம்ம ஸ்டோரி லைன் படி பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் ஏஜ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சில் வந்து கிடையாது, அவர் வந்து ஜான்சனோட பார்ட்னராக வந்து இப்போ வர முடியாது இந்த ஃபேஸ்ட் லைனுக்காக. ஸோ அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, ஸோ ஜான்சனோட பார்ட்னர் வந்து யாராக இருக்க போகிறாங்க? ஸோ இது ரிலேட்டட் நிறைய நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. நேற்றே நம்ம வந்து ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் இயர்லி அப்டேட்ஸை வந்து பார்த்துருந்தோம். அப்பயே ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து நியூஸை நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அண்ட் இப்போ நிறைய நியூஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் மைண்டில் வர நேம் வந்து நம்மளோட ராக். ஸோ ராக் வந்து ஜான்சனோட பார்ட்னர் ஆவாரா, அண்ட் அவர் வந்து பிளட் லைன் எதிராக வந்து நிற்பாங்களா? ஸோ ரயில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிபிளாகவே இருக்குது. ஸோ ராக் வந்து ஜான்சனை கூட பார்ட்னர் பண்ணாருன்னா ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி இருக்குது, ரெண்டு பேர் ஃப்ரெண்டு வேறு. ஸோ ஆனால் அவர் வந்து பிளட் லைன் முன்னாடி நின்னார்னா அவரே வந்து தன்னோட அந்த ஃபேமிலியும் எதிர்த்து நிற்கிற மாதிரி ஆகிடும். அண்ட் எங்கேயோ நம்ம வந்து ரோமன் வர்சஸ் ராக்கான மேட்ச் நடக்க போதில்ல. ஸோ அதுக்கான ஸ்டார்ட் அப் ஆரம்பி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கலாம். இஃப் இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, ராக் வந்து ஜான்சனோட பார்ட்னராக இருப்பாரா? ஸோ அப்டேட்ஸ் அக்கார்டிங் நம்ம பார்த்தோன்னா ராக் வந்து அந்த ஆளாக இருக்க மாட்டாங்க. தென் அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம வைப்பேவில் ராண்டி ஆர்டனோட நேம் தான் வந்து வருது. ரீசெண்ட் டைமில் அவர் ரிட்டர்ன் ரிலேட்டட் நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இதனால் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வேணும்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபேன்ஸ்லாம் இதை தான் வந்து பார்க்க விரும்புகிறாங்க. பட் அப்டேட்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்ஸ் அக்கார்டிங்ஸ் அது வந்து நம்மளோட ராண்டி ஆர்டன் கூட வந்து இருக்க மாட்டார். ஸோ ஜான்சனோட பார்ட்னர் ராண்டி கூட இல்லை. அஃப்கோர்ஸ் அவரை ரிட்டர்ன் பண்ணி ஜான்சனோட பார்ட்னராக இருந்து பிளட் லைனை எதிர்த்து நின்னார்னா நம்ம ஃபியூச்சரில் ரோமன் வர்சஸ் ராண்டிக்கான மேட்ச் கூட வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடந்துருக்கணும், 2021 சமர் ஸ்லாம்லேயும் நடந்துருக்கணும், பட் நடக்காமல் போச்சு. ராண்டிக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு அதனால. ஸோ இதனால் வந்து ஃபேன்ஸில் எதிர்பார்க்குறாங்க. பட் அப்டேட்ஸ் அக்கார்டிங் ஜான்சனோட பார்ட்னர் நம்மளோட ராண்டி கூட இருக்க மாட்டாங்க. தென் அத்தே நேம் பார்த்தா நம்மளோட கோடி ரோட்ஸோட நேம் வந்து தெரிய வருது. அஃப்கோர்ஸ் கோடி வந்து இங்கே வந்து பிளட் லைன் எதிர்த்து நின்னாங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் கோடிக்கும் பிளட் லைனுக்கும் வந்து ஆகாது. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவர் வந்து பிளட் லைன் மேலே தான் டார்கெட்டாக இருக்காரு. அண்ட் ரூமராக கூட இருக்குது மேட்ச்சு, இஃப் ரோமன் வர்சஸ் ராக் மேட்ச் நடக்கலைன்னா கோடி வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் ஒன்று நடக்கலாம். ஸோ அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டு பேரும் பெரிய பேபி ஃபேஸ் வேறு. அண்ட் ஜான்சனாக கூட கோடி வந்து ஒர்க் பண்ணார்னா அவரோட இந்த கரியருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் சொல்லலாம். பட் அப்டேட் அக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் வந்து அந்த ஆளாக இருக்க மாட்டார். அப்போ யார் தான் ப்ரோ ஜான்சனோட மிஸ்ட்ரி பார்ட்னராக இருக்க போகிறாங்க? ஸோ அப்டேட் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஸோ நேற்றே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஸோ எல்ஐ நைட் வந்து இருப்பார்னு. அண்ட் என்ன நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ எஸ் அவருக்கு வந்து கோவிட் ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கோவிட்லேருந்து அவர் ரிகவர் பண்ணுறதுக்கு வெறும் ஒரு வாரம் போதும் அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அடுத்த வரப்போ ஸ்மாக்டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா மேபி எல்ஐ நைட் வந்து ரிட்டர்ன் பண்ணுருவார், ஐ மீன் வந்துடுவார். அண்ட் அவர் வந்து அடுத்தவோட ஸ்மாக்டவுனில் வந்துட்டாருன்னா, ஸோ எஸ் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து எல்ஐ நைட் ஜான்சனா வர்சஸ் பிளட் லைனுக்கான மேட்ச் தான் வந்து பார்ப்பீங்க ஃபேஸ்ட் லைனில். அண்ட் நான் வந்து நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் வந்து திரும்பி வந்துடுவாங்கன்னு வந்து நீங்கள் நிறைய பேர் நம்பினிருக்கீங்க. நான் அகைன் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா சோலோ சிக்கோ மாதிரி ஒரு ஆள் வந்து அவ்வளோ ஹைட்லேருந்து ஏஜ் ஸ்டைல் மேலே வந்து குச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து கிளியராகவே தெரியுது, ஸோ ஏஜ் ஸ்டைலை இந்த ஸ்டோரி லைன்லேயும் வந்து தூக்குறாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து எல்ஐ நைட் ஜான்சனாக டாக் டீம் பார்க்குறத விட ஏஜ் ஸ்டைல் அண்ட் ஜான்சனாக வந்து பார்க்க விரும்புகிறீங்க. நான் கூட அந்த மாதிரி ஆள் தான். பட் என்ன கதைனா ஆல்ரெடி நம்ம வந்து ஜான்சனா அண்ட் ஏஜ் ஸ்டைலில் ஒன்றா ஒர்க் பண்ணது வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அதனால ஏஜ் ஸ்டைலுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால டபிள்யூ பார்த்தா இந்த வாட்டி ஏஜ் ஸ்டைல யூஸ் பண்ணாமல் எல்ஐ நைட்டுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அந்த மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வகையில் நீங்கள் ஜான்சனாவை பார்க்குற நேரத்தில் கூட எல்ஐ நைட்டை கூட வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்ஐ நைட்டுக்கு பார்த்தா இது வந்து நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் அவரோட கரியரில் இது வந்து ஒரு ஹைலைட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் மேபி டபிள்யூ பார்த்தா இந்த வாய்ப்பு வந்து எல்ஐ நைட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எஸ் இந்த இத்தனை சூப்பர் ஸ்டார் இருக்காங்களா, யார் வந்து ஜான்சனோட பார்ட்னர் இருப்பாங்கன்னு. ஸோ அதில் 99% பார்த்தீங்கன்னா எல்ஐ நைட் தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவர் தான் வந்து ஜான்சனோட பார்ட்னராக இருப்பார் இஃப் அவரோட கோவிட் இந்த சுச்சுவேஷன் சரியாகலைனா. ஸோ மேபி நம்ம வந்து அப்போ இதுனா சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் பண்ணி யாருனா வந்து இது ஜான்சனோட பார்ட்னராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கம்மி உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சில அப்டேட்ஸ் நம்ம வந்து அப்படி சலு சலுன்னு வந்து பார்த்துடலாம். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளட்ல
சீன் வந்து போட்டு பந்துடுவாங்களே நம்மளோட ஜான்சனாவை. ஸோ அவர் வந்து வீந்து கடுப்பாரு. அண்ட் அப்போ பார்த்தினா மாண்டேஸ் போர்டு வராரு. அண்ட் அவர் பார்த்தினா பார்க்குறாரு ஸோ ஜான்சன் வீந்து தானே இருக்கிறான், அப்படியே பின் பண்ணி ஜான்சனாவே நம்ம தோக்க வச்சிடலாம் மாதிரி வந்து பார்ப்பாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜான்சன் கிக் அவுட் பண்ணிடுறாரு. அண்ட் நம்ம வந்து மாண்டேஸ் ஃபோர்ட் வர்சஸ் ஜான்சனுக்கான சிங்கிள் மேட்ச் வந்து பார்க்குறோம் ஸ்மாக்டவுன் ஆஃபேரில். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து ஜெயிச்சிடறாரு. அண்ட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்டிங்லேயே அவர் வந்து சொல்லியிருந்தார் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல மேட்ச் பண்ணி ஆகணுன்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் டிவியில் காட்டல, பட் ஆஃபேரில் அவர் வந்து அந்த ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் மேபி இங்கே எலனைட் அவரை காப்பாற்ற வந்திருந்தாருன்னா மேபி நம்ம வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் எலனைட் அண்ட் ஜான்சனுக்கான டாக்டிக் மேட்ச் வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் மண்டே நைட் ராவோட ஒரு போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இங்கே மண்டே நைட் ராவோட ஒரு பெரிய ஃபேஸாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. இதில் வந்து நம்மளோட வேர்ல்ட் சாம்பியன் செத்ரான்ஸோ இருக்கார், கோடி தான் வந்து இப்போ பெரிய பேபி ஃபேஸாக இருக்கார். பட் இருந்தாலும் அங்கே வந்து நம்மளோட ஜே ஊசோவை தான் பார்த்தீங்கன்னா ராவோட ஒரு பெரிய ஃபேஸாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். தட்ஸ் மீன் கண்டிப்பாக ஜே ஊசோக்காக பெரிய பெரிய பிளான்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. கேரன் கிராஸ் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, அதாவது ஜான்சனாக வந்து தன்னோட என்ட்ரன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்காந்துருக்காரு. அண்ட் தன்னோட முகத்தை வந்து காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இது வந்து டபிள்யூ சைட்லேருந்துலாம் வந்து வரல, அவரே வந்து தன்னோட அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காரு. ஸோ ஏன் கேரன் கிராஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கான ரீசன் வந்து தெரிய வரல. அண்ட் மேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா கேரன் கிராஸ் வர்சஸ் ஜான்சனுக்கான மேட்ச் வந்து பண்ணலான்னுருக்காங்கன்னா தயவு செய்து பண்ணுறாதீங்க, படுமொக்கையாயிடும். நான் ஹோப் பண்ணுறேன் இந்த மேட்ச் வந்து நடக்கக்கூடாதுன்னு. ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார்ஸ் பற்றி வந்து பேசலாம். ஸோ நம்மளோட டாப் சிகலர் அண்ட் நம்மளோட முஸ்தஃபா அலி பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. டே மெஜர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நம்மளோட டாப் சிகலர் வந்து ஏஇடபிள்யூ சேர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூவில் இருக்காங்களே அவங்களாம் நிறைய டச்சில் இருக்காங்க இது நம்மளோட டாப் சிகலரை விட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் சிகலோட தம்பி பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூவில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஏஇடபிள்யூவில் போய் டாப் சிகலர் சேர்கிறதுக்குலாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு வந்து எந்த தொல்லையும் கிடையாது. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே ஜாயின் பண்ணிவிடுவார். அண்ட் முஸ்தஃபா அலியும் அதே கேஸ் தான். முஸ்தஃபா அலி அண்ட் நம்மளோட பிராண்ட் டெனிசர் அதாவது டேனியல் பிரையன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுமே வந்து சொல்லப்படுது, நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் கிடையாது. ரெண்டு டேலண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ போகிறதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் சிக்லரை திரும்பி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் வந்து டாப் சிக்லரை திரும்பி ரீசைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு வந்து சொல்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜான்சனாக தான் வந்து உண்மையிலே டபிள்யூவோட தென் நவ் ஃபார் எவர் எப்படின்னா இந்த ஃபோட்டோ பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ ஜான்சனை வந்து உமாகா கிட்டே இந்த மாதிரி சமோன் ஸ்பைக் வந்து வாங்கியிருப்பார் அப்போ தென். அண்ட் இப்போ நவ் பார்த்தீங்கன்னா இது சோலோ சுகாவை கிட்டே வந்து வாங்கியிருப்பார். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய இதுவாக போயின்னு இருக்குது. சோலோ சுகாவை கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஞாபகம் வந்து ரீசெண்ட் டைமில் நம்மளோட ரேண்டி ஆர்டனோட ஒரு லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு, உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் எஸ் இந்த ஃபோட்டோலேருந்து கிளியராகவே தெரியுது அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயிட் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக ஹெவி வெயிட்டாக நம்ம வந்து சொல்லலாம். எப்படி வந்து நம்மளோட ஜான்சனா ராக்கு பிளாக்லாம் ஹெவி வெயிட்டாக இருக்காங்களா அந்த மாதிரி வந்து இப்போ ரேண்டி ஆர்டனும் வந்து லைட்டாக ஹெவி வெயிட் மாதிரி இருக்காரு தெரியுது. அண்ட் தலைவா கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணிவிடு. தென் அடுத்த ஃபோட்டோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஜான்சனை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா காலியாக இருக்கோம்ல ஆடியன்ஸில் இல்லாத போது ஒரு ஃபோட்டோ வந்து போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இன்னொரு பெரிய நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ டபிள்யூ வந்து மண்டே நைட் ராவை மண்டேலேருந்து வந்து தூக்கலான்னு பார்க்குறாங்க, அதாவது யூஎஸ்ஏல வந்து மண்டே அன்றைக்கி தான் வந்து ரா வந்து நடக்கும். ஆனால் அதே நாளில் தான் பார்த்தீங்கன்னா என்எஃப்எல் நிறைய மேட்சஸ்லாம் வந்து நடந்துன்னு இருக்கு. அண்ட் அதனால் அடி வாங்கினிருக்கு ரா வியூவர்ஷிப்பில். ஸோ அதனால் வந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவை ராவை வந்து வேற என்ன ஒரு நாளுக்கு மாற்றலான்னு இருக்காங்க. அப்படி மாற்றுறாங்கன்னா அது எந்த நாளாக இருக்கும்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் அண்ட் நம்மளோட பிராமா புல் த ராக் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் என்ன நியூஸ் வந்து தெரிய வந்திருக்குன்னா ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் மீனாக நடக்குதுன்னா மோஸ்ட் ப்ராபப்லி டைட்டில் வந்து டிஃபெண்ட் ஆக போகுதுன்னு. அண்ட் இப்போ கரண்ட் நியூஸ் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு நான் டைட்டில் மேட்சாக இருக்கலாம். அண்ட் கேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மேட்ச்சில் வந்து டைட்டில் டிஃபெண்ட் ஆகுதுன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே வந்து ப்ரெடிக்டபுளாக ஆகிடும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கே தெரியும் இந்த மேட்ச் வந்து டைட்டில் மேட்சாக இருந்தால் ராக் வந்து ஜெயிக்க மாட்டார், ஏன்னா அவர் ஜெயித்தாலும் டைட்டில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி அவர் வந்து ஹாலிவுட் போயிடுவார். ஸோ இந்த மேட்ச் வந்து அன்பிரடிக்டபிள் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நான் டைட்டில் மேட்சாக வந்து பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் உண்மையிலே இந்த மேட்ச் வந்து நான் டைட்டில் மேட்ச் நடக்குதுன்னா அஃப்கோர்ஸ் ராக் வந்து கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் வந்து நான் டைட்டில் மேட்ச் நடக்கணுமா இல்லை ரோமன் தன்னோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணணுமா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக வந்து லைக்